எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாக அல்சர் இருக்கு, எனக்கு சரியாகவே மாட்டேங்குது, நான் வெளியே போய் வேலை செய்கிறேன். அல்சரில் பேர்னிங் சென்சேஷன், ரெகர்ஜிடேஷன், எதுவாக இருந்தாலும் சோம்பு மாதிரி ஒரு அருமையான மெடிசன் அல்சருக்கு இல்லவே இல்லை. சோம்பு இதில் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுமா, வேறு எந்த பெனிஃபிட்ஸும் இல்லைன்னா சோம்பு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு விஷயம். இதனால் மற்ற விஷயங்கள் எதெல்லாம் சரியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாயில் துர்நாற்றம் இருந்தால் அது சரியாகும். விட்டமின் சி வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு சீடு அது. கிட்னி இஷ்யூஸ் இருந்தால் சரி பண்ணும். யூட்ரஸில் இஷ்யூஸ் இருந்தால் சரி பண்ணும். நல்ல தூக்கத்தை கொடுக்கும். இதெல்லாமே சோம்பு பண்ணும். எப்படி சாப்பிட்றது சோம்புன்னு கேட்டிங்கன்னா, சோம்பை வந்துட்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவு மட்டும் எடுத்துட்டு நல்லா மென்னுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு சாறு வரும். அந்த சாறை வந்துட்டு நீங்கள் முழுங்குனீங்கன்னா உங்களோட உணவு குழாய், ஈசோஃபேகஸ் ஃபுட் பைப்புன்னு சொல்கிற ஒரு உணவு குழாய் வந்துட்டு அதுக்கு ஒரு நல்ல ஆயின்மெண்ட் மாதிரி அந்த சோம்போட சாறு அவ்வளோ நல்லா கேட்கும். சோம்பு வந்துட்டு ஒரு சின்ன பாக்ஸில் எப்போவுமே உங்கள் ஹேண்ட்பேக்லையும் பேக் பேக்லையும் வச்சுக்கோங்க. பாக்ஸ் இல்லையா, ஒரு நியூஸ் பேப்பரில் பொட்டலம் கட்டி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மீலுக்கு அப்புறமும் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு வந்துட்டு வாயில் போட்டு மென்னுக்கோங்க. ஆனால் சோம்பை வாயில் போட்டு தண்ணி ஊற்றி மென்றக்கூடாது, நல்லா சவுக்காமல் நீங்கள் வந்துட்டு முழுங்கிடக்கூடாது. நல்லா அந்த சாரை முழுங்கிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற அந்த சின்ன சின்ன சோம்பை வந்துட்டு நீங்கள் முழுங்கிக்கலாம். இந்த சோம்பு டிப்ஸை தவிர்த்து நீங்கள் எதெல்லாம் எடுக்கலான்னா, முலாம்பழம், கொய்யாக்காய், பால், மஞ்சத்தூள், பெப்பர், சீரக தண்ணி, ஹாட் வாட்டர், ஃபெனல் சீட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, சோம்பு, தேன் ஒரு ஸ்பூன், வாழைப்பழம், வாட்டர்மெலன் எடுக்கிறது, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இது உங்களுக்கு அல்சர்லேருந்து கியூர் ஆகிறதுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி காப்பர் வாட்டர் பாட்டிலில் நீங்கள் தண்ணி குடிக்கும்போது அல்சர் அவ்வளோ நல்லா கேட்கும். நைட்டு தூங்க போகும்போது காப்பர் பாட்டிலில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. கீழே தரையிலலாம் வைக்காமல் ஒரு வுட்டு ஃப்ளோர் மேலேயோ, உட்டன் சர்ஃபேஸ் மேலேயோ, உங்கள் டேபிள் மேலே வச்சுட்டு படுத்திங்க அப்படின்னா, காலையில் எந்திரிச்ச உடனே பல் விளக்கறதுக்கு முன்னாடி முதல் விஷயமா அந்த காப்பர் பாட்டில் இருக்கிற வாட்டரை நீங்கள் எடுக்கணும். அந்த பாட்டில் இருக்க தண்ணி இன்னொரு கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுக்காதீங்க. அந்த காப்பர் பாட்டிலில் இருக்கிற எல்லா சத்து, எல்லா நியூட்ரியன்ஸ், மினரல்ஸ் எல்லாமே நம்மளோட அல்சருக்கு அவ்வளோ நல்லது. அந்த இந்த தண்ணி, காப்பர் பாட்டிலில் தண்ணி குடிக்கிற பழக்கத்தை வந்துட்டு நீங்கள் ஒரு 3-4 மந்த்ஸ் வச்சுக்கோங்க. அல்சர்லேருந்து முழுமையாகவே வெளியே வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு சின்ன டிப் மட்டும்தான். இது ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அப்புறம் எப்படி ரிசல்ட் இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச யார் இருந்தாலும் இந்த டிப்பை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி கொடுங்க, அவங்களும் இது வந்து பெனிஃபிட் ஆகட்டும். நன்றி, வணக்கம்.